integral 1 by square root of 9 minus x square dx. So, இதை எப்படி எழுதலாம் அப்படினா நம்ம integral 1 by square root of இந்த 9 வெளி எடுத்துட்டோம்னா 1 by x square by 9 dx. இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படினா this is equal to 1 by square root of இந்த 9-அ வந்து 3 square னு எழுதிட்டு 1 minus x square by இந்த 9-ஐயும் 3 square னு எழுதிடணும். ஓகேவா? சோ இப்போ இந்த 3 square வெளிய வந்தா 1 by 3 ஆயிடும். 1 by 3 integral 1 by square root of 1 minus x by 3 the whole square இங்க dx வரும். இங்கயும் dx. ஓகே? சோ இப்போ நாம என்ன பண்றோம் அப்படினா u is equal to x by 3 னு போறோம். u is equal to x by 3. அப்ப இதில இருந்து எனக்கு என்ன வரும் அப்படினா du is equal to 1 by 3 dx. சோ இதில இருந்து நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படினா 3 du is equal to dx. ஓகே? சோ நான் இத இப்ப வந்து இத ரீப்ளேஸ் பண்ணினே அப்படினா எனக்கு எப்படி வரும்னா this is equal to integral 1 by 3 1 by 1 by square root of 1 minus u square 1 minus u square dx க்கு வந்து 3 du னு வரும். ஓகேவா? சோ இப்போ இந்த 3 கேன்சல் ஆயிட்டா ஸ்கொயர் இன்டகிரல் 1 by square root of 1 minus u square du. ஓகேவா? சோ 1 minus u square du வந்து என்ன அப்படினா sin inverse of u. ஓகேவா? பிளஸ் c. ஓகே, சோ இப்ப sin இன்வர்ஸ் ஆஃப் u னா இந்த u க்கு பதிலா நாம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்படினா நம்ம u வந்து என்ன வெச்சிருக்கோம் x/3 னு வெச்சிருக்கோம். சோ இந்த u க்கு பதிலா x/3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு வந்து sin இன்வர்ஸ் ஆஃப் x/3 + c.